ஊரை பார்த்து பொண்ணு எடுக்கணும், மண்ணை பார்த்து நெல்ல விதைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அணக்கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணையும் பொண்ணையும் அடுத்த ஒரு காலத்தோட விடுறது இல்ல. நம்ம ஊரு மான மரியாதைக்கே அவமான முத்திரையை குத்திட்டு நம்ம மண்ணுல பிறந்த இந்த பொண்ணை இழுத்துட்டு ஓட பார்த்தானே, இவனுக்கு என்ன தண்டனையா கொடுக்க போறீங்க? அவன் தபால்காரன், ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன், அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்ல. என்னைய பெரிய அரசாங்க உத்தியோகஸ்தன், கைய விட்டு தபால் புட்டியில கடலாசு இருக்கத்தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ஊர் பொண்ணு கைய பிடிச்சு இழுக்கிறதுக்காக இல்ல. சுத்து வட்டாரத்துல 18 கிராமத்திலயும் எனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் பணக்காரன், நான் ஒரு வேலைக்கு சொந்தக்காரன், இந்த ஊருக்கு நாட்டமாக்காரங்கிறதுக்காக இல்ல. இந்த ஊர் பொண்ணுக்கு அவிசாரித்தன் மண்ணாம கட்டி காப்பாத்தேன் பாரு, அந்த கௌரவத்துக்காக. ஐயா, இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அவ ஒண்ணு அவசாரித்தனம் பண்ணல, நான் தான் அவளை காதலிச்சேன், நான் தான் அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டினேன். நான் வாய முடுறா, இந்த ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையாதுங்கிறது எங்களுக்கு தெரியுதா? பேச்சு முத்து, நீ பேசாம இவளை உங்க வாயில எதையும் சொல்லிட்டாதீங்க. தாய் தகப்பு இல்லாத இந்த பொண்ண நான் வணக்க பட்டப்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களை விட்டுடுங்க, சத்தியமா சொல்றேன், பிறந்த இந்த மண்ணை விட்டு நாங்க போயிடுறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இனிமே இந்த பக்கமே திரும்ப மாட்டோம். முதலாளி, அண்ணன் வளப்புல வழி தவறி போயிருக்கலாமே தவிர நெறி தவறி போயிருக்கவே மாட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. ஊருக்கு தெரியாம ஓட துணிஞ்சவள இந்த ஊரே பார்க்கும்படி உடம்புல ஒட்டு துணி இல்லாம திரட்டி விடுங்கடா. அவளை ஒண்ணு பண்ணாதீங்க, அவளை ஒண்ணு பண்ணாதீங்க. தங்கச்சி காப்பாத்துக்கையா, நான் பொறுத்ததுல இருந்து உங்களுக்கு சிறப்பா தெரிஞ்சிருக்கேன். என் தங்கச்சி காப்பாத்துக்கையா ஐயா? ஐயா, நான் கோயிலுக்கு போனதில்ல, தெய்வத்தை பார்த்ததில்ல, உங்க வீடுதாயா எனக்கு கோயில், நீங்க தாயா எனக்கு தெய்வம். பொம்மாரி காப்பாத்துங்க. இது உன் தங்கச்சி கொடுக்கிற தண்டனை இல்ல, இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை. என் தங்கச்சி இப்படி அலங்கோல பண்றத விட உங்க கையாலேயே வெட்டி போட்டிருக்கையா? எனக்கு உறவை விட ஊருதான் முக்கியம். இதே குத்தத்தை செஞ்சுட்டு இதே இடத்துல என் பொண்ணே நின்னா கூட இதே தண்டனைய, ஏன் இதை விட கடுமையான தண்டனையை தான் கொடுப்பேன். படுக்கிற ஒரு பய உள்ள வர முடியாது. மா, நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல, அந்த கரடி பயில நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பய எங்கயாவது ஒளிஞ்சிருப்பா, உள்ள போய் படு, போய் படு, போ. கதவு சாத்திட்டியா? ஊர் எங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிளி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சஜி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாமா, நீ எதுவும் பேசாத, ஒப்பம் கிழிஞ்ச வாங்க படுத்து கிடக்கா, நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம். என்னம்மா கொல்ல கதவு திறக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்னங்க சத்தம்? மேல உழுந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெரிச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான், கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான்.
மடிமீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்டை கொட்டை வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா, ரெண்டு சங்கதிய போடட்டுமா. தக்க தகரின 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 தகரின. கழுதைக்கு தாலிய கட்டிட்டு ஏன் போட்டு என்ன வேலை? ஜோடி வந்துருக்குது, போ அதோட பெரிய போயிட்டு பாடு போ. சரிய எல்லாம் ஒன்னால வந்தது, உன்ன என்ன செய்யற பாரு. யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான், நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்துருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்துருக்கீங்க. கண்ட பையன பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே, போய் போய். இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வட்டா வெட்டிடுவா. போ போய். பெரிய அம்மியாவது உள்ளவாணி. மாப்பிள, இந்த கதவை பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா, உன் வீட்டுக்கு எதனா கதவு? எல்லாம் மைதானம் தானே, அங்க போய் என்னடா செய்யறது? இசைக்கருவிகளை மூணு வகையா பிரிக்கலாம். காற்று வாத்தியங்கள், நரம்பு வாத்தியங்கள், தோல் வாத்தியங்கள். இப்ப காற்று வாத்தியங்கள்னா ஹார்மோனியம், புல்லாங்குழல், ஷெனாய், நாதஸ்வரம். இப்ப தோல் வாத்தியங்கள்னா இது வரைக்கும் இசைக்கருவிகள் பத்தி கேட்டீங்க. இப்ப உங்களுக்கு பிடிச்ச இசைக்கருவி எது நீங்க சொல்லணும். உனக்கு பிடிச்சது எதுமா? கடந்தா சார் பிடிக்கும். ஏன்? பூங்கொடி பிடிக்கும் எனக்கு. புதுசா பாட்டு கத்துக்கிறவங்க கூட ஸ்ருதி விலகாம பாடுறதுக்கு ஹார்மோனியம் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க யாராவது ஒரு பாட்டு பாடுங்க, நான் வாசிச்சு காட்டுறேன். முத்தமிட்டால் ஆசை வஞ்சி கொடி தந்து விட்டேன் அவன் என்னப்படி முத்தங்கள். இந்த சினிமா பாட்டுல இருக்கட்டும், யாராவது பாரதியார் பாட்டு பாடுங்க. நானே பாடுறேன் சார். தன்னன தன்னன்னா வாசிங்க. தன்னன தன்னன்னா கண்ணத்தில் முத்தமிட்டால். நீங்க கேட்ட பாரதி பாட்டு சார். கண்ணத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கைவெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் இட்டால் போதும். இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும், மீதி பாடத்தை நாளைக்கு வச்சுக்கலாம்.
எனக்கு பிடிக்கும்னு சொன்னதும் ஏன் பிடிக்கும்னு கேட்கவே இல்லை. நீங்க கேட்கலனாலும் நானே சொல்றேன், இந்த ஹார்மோனியம் எப்பவும் உங்க அணைப்புலயே இருக்கு. உங்க கைவிரல் எல்லா இடத்துலயும் படுது. சமயத்துல மடியில வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே மறந்துடுறீங்க. அதே மாதிரி நானும் உங்க மனசுல கையில மடியில. அன்னைக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியாம அடிச்சேன். இப்ப எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி ஏத்துக்க தயாரா இருக்கேன். இனிமே இந்த மாதிரி விபரீத விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத. பட்டத்து மாடு இல்ல, தார் ரோட்ல ஓடி பழகம் தான். அதான் கிராமத்து ரோட்டு பார்த்து மிரளுது. நான் வேணா நடந்து போய்க்கிறேன், நீ மாட்டை அடிக்காம வீட்டுக்கு வந்து சேரு. என்னமா நீ, அந்த ஆத்தங்கர வரைக்கும் ஒழுங்கா வந்த மாடு இப்ப திடீர்னு சண்டித்தனம் பண்ணா விட்டுற முடியுமா? அப்புறம் எனக்கு ஐயாவுக்கு இருக்கிற சவால்ல நான் எப்படி ஜெயிக்கிறது? சவாலா? அது ஒண்ணு இல்லம்மா, புது மாட்டை வாங்கும் போது ஐயா ஜோடி சேராதுன்னாரு. நான் எப்படியும் சேர்ந்துறேன்னு சவால் விட்டேன், அதைத்தான் சொன்னேன். எங்க இந்த மனுஷனை காணோம்? தோ இங்க உட்கார்ந்துருக்காரு. சரதா, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. எழுத்துரி, கழுத எப்ப கட்டிச்சு? கெட்டு போடுறதுன்னா நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லுமுள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேசுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சாக்கிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத, அந்த குட்டி சுருவோரமா நிக்க, அது மேல பழி படுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன விட்ட விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத, அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முன்னு முடிச்சு போற மாதிரி இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க, நீங்க கட்டது தாலி. அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கெட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை, இப்பவே நான் அறுத்துறேன். குத்துவேன். ஐயோ ஐயோ, பாட்டு கச்சேரிக்கு வெளியூர்ல இருந்துதான் ஆட்களை கூட்டிட்டு வருவோம். ஆனா இந்த வருஷம் புதுசா வந்த பாட்டு வாத்தியாரு நம்ம பள்ளிக்கூடத்து ஒரு மாணவியத்தான் பாட வைக்க போறாரு. ரெடியா? என்னமா வேர்த்து விறுவிறுத்து நிக்கிற? எனக்கு பயமா இருக்கு சார். என்ன பயம்? அதான் நான் இருக்கேனே. வேற யாராவது பாடு சொல்லுங்க சார். யார் பாடுவா? நான் பாடட்டுமா சார்? அம்மா நீ அடுத்த வருஷம் பாடலாம். இத பாரு, நீ அற்புதமான பாடகி, நீ பாடின கைத்தட்டல் பாராட்டு எல்லாம் வரும். தைரியமா பாடு, நான் இருக்கம்மா. வா கூட்டு வாங்கம்மா. எனக்கு பயமா இருக்கு சார். என்ன என்னாச்சு? எனக்கு பாடு பயம் இருக்கு சார். சப கூச்சலாம் சகஜமா, தைரியமா போய் பாடு. என்னால முடியாது. என்னால முடியும். முடியாது சார். சீக்கிரமா போ ப்ளீஸ். வேணாம் சார். Thank you.
கண்டால் தன்னையே கையிலேந்திடும் ஞானவல்லியே நீ வெள்ள தாமரை பூவி தேவியே ஆளும் செல்வியே நீ என்னும் வாக்கு மேடையில் இன்று ஆடும் வாணியே எந்த நாளும் மேன்மையில் என்னை ஏற்றுமேனியே அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் Yeah.